श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः कामासिकाष्टकं श्लोकं ये सटापटलभीषणे सरभसाट्टहसोद्भटे स्फुरत्कृधि परिस्फुरत् भ्रुकुटिकेऽपि पिवक्त्रे कृते कृपाकपटकेसरिन् दनुजडिम्भदत्तस्तना सरोजसदृशादृशा வியதிஷஜஜதே வியஜதே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது போன ஸ்லோகத்தில் ஹிரண்யனை சிம்ஹாரம் பண்ணக்கூடியதான திருக்கரங்கள் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார் உடனே சந்தேகம் வந்தது என்ன கோபத்தோடு பகவான் ஹிரண்ய கசிப்பூ சம்ஹாரம் பண்ணியிருக்கார் அப்படி ஒருத்தர்கிட்ட அவ்வளோ கோபம் அவர் அவருண்டா யாரான போவாளா அவர்கிட்ட போய் கேட்கறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல அவ்வளோ கோவத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சால் நம்மளால் போக முடியுமா ஆற்றுல மாமா ரொம்ப கோவமாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சால் மாமி பசங்கள்லாம் அவ கிட்டக்கு போகமாட்டாள் சரி வெளிலேருந்து யாரோ மாமாவோட தெரிஞ்சவா மாமாவுக்கு இல்லை மாமாவால் ஏதோ காரியம் ஆனும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஆத்மா மாமா கிட்டே அப்போ அவர் கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்சால் வரமாட்டாள் அவள் ஏதோ டொனேஷனுக்கு வரான்னு வச்சுக்கோங்க போல அப்படி வரச்சே இவர் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் வந்து அந்த சமயத்தில் வரமாட்டா ஏன்னா அவர் பத்தாயிரம் பண்ணணும்னு நினச்சின்னு இருப்பார் ஸ்வ சுவாபாவிகமாக கோவம் இல்லை அந்த சமயத்தில் பத்தாயிரம் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா இருந்தாருன்னா கோபமாக இருக்கிறச்சே ரெண்டாயிரம் தான் பண்ணுவார் டொனேஷன் அதனாலே அந்த சமயத்தில் வரமாட்டாள் அப்போது இந்த மாதிரி கோவத்தோடு இருக்கிறச்சே வரமாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே எல்லாரும் வரமாட்டாங்கிறது இல்லாத இப்பேறுபட்ட இந்த கோபத்துக்கோ இந்த பெருமாளுடைய ரூபத்தை பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கே பயந்தோட வே பயந்தோட வேண்டாமா இந்த ரூபத்தை பார்த்தா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பதில் சாதிக்கிறார் ஐயாப்பா அது வந்து சாதாரண மனுஷனுடைய சுவாவம் தான் அந்த மாதிரி கோபம் இது வந்து நிசிம்மம் இதுக்கு வந்து இந்த மாதிரி கோபம் கிடையாது யார் மேலே கோபமோ அவள் மேலே மாத்திரம்தான் கோபம் ஆற்று ஆற்றுக்கு வந்திருக்க மாமாவுக்கு ஆஃபீஸ் பாஸ் மேலே போனால் மாமி மேலே பசங்கள் மேலெலாம் எரிஞ்சு விடுற மாதிரி இவர் கிடையாது இந்த நிசிம்மம் யாருக்காக கோபத்தை வரவழிச்சுடுதோ அவலே மேலே தான் கோபத்தை காமிக்கும் ஆசிர்தளான மேலே கோபத்தை காமிக்க மாட்டேர் அப்படின்னு சொல்லி கேட்குறார் சொல்கிறார் தேசிகன் கபட்ட கேசரின்னு அப்படின்னு சம்போதனம் ரிசும்பன இந்த இடத்துல கேசரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் கபட்டம் அப்படின்னா அதாவது நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி கபட்டமாக இருக்கான் இவன் அப்படின்னா வஞ்சனம் பண்ணுறதுக்காக பிரஹ்லாதன அனுகிரகம் பண்ணுற பண்ணுறதுக்காகவும் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வஞ்சனை பண்ணுறதுக்காக இந்த நிசிம்ம வேஷத்தை தரிச்சிருக்கான் இந்த நாராயணன் அதனால் கபட்டகேசரின் அப்படின்னு கூப்பிடுறார் தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அது மாத்திரம் இல்லாத பூர்த்தியாக சிம்மமா அப்படின்னு கேட்டால் இல்லை முழு சிம்மமாக இருந்தால் சிம்மம்னு சொல்லலாம் இல்லை முழு முழு மனுஷனாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை கழுத்துக்கு கீழே தான் மனுஷன் கழுத்துக்கு மேலே நிசிம்மம் சிம்மம் அப்போ இது வந்து கலந்த கலவையாக கபட்டமாக இருக்கே அப்படிங்கிறதுனால கபட்டக்கே சரின்னு அப்படின்னு கூப்பிட்டுட்டு உன்னுடைய இந்த திருமுகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்திலே ஒரு அழகு சதி சப்தமின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு விஷயம் உண்டு கிராமரில் சத்தமி விபக்தி அப்படின்னு சொல்லி அந்த விபக்திக்கு கூட சதி சப்தமின்னு ஒரு சேரும் சதி சப்தமி என்ன அப்படின்னா என்னென்னா அப்படி இருக்கும் சமயத்தில் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துலேருந்து அந்த சம்ஸ்கிருத கிராமரை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் சதிசத்தமிங்கிற விஷயம் அந்த பிரயோகம் இந்த ஸ்லோகத்தில் நிறைய இருக்குது கிருப்பாக்கப்பட்ட கேசரின்னு அப்படின்னு சம்போதனம் அந்த சம்போதனத்துக்கு மேலே விஷயத்தை சொல்கிறார் சட்டாபட்டல பீஷணேம் இந்த சட்டாபட்டலம் அப்படின்னா பிடரி மயிர் இந்த சிம்மத்துக்கு ஆண் சிம்மத்துக்கு அழகே அதுதான் இந்த பிடரி மயிர் கழுத்தை சுற்றி இருக்கும் அந்த மயிர் கொத்து கொத்தாக வேற இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கக்கூடியதான கம்பீரமாக இருக்கும் சிம்மத்துக்கு அதுதான் கம்பீரம் அந்த மயிர் கூட்டங்கள்னாலே பயங்கரமாக இருக்கான் அந்த சிம் சிம்மத்தோட பிடரிமயிர் இந்த நிருசிம்மத்தோட பிடரிமயிர் சிம்மத்தோட பிடரிமயிரை பார்த்தாலே பயமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இந்த நிருசிம்மத்தோட பிடரிமயிர் ரொம்ப பயங்கரமாக இருந்துதான் சரபச அட்டஹாசோத்பட்டே சரபச அட்டஹாச உத்பட்டே சரபச அதிவேகமான அட்டகாச ரூபத்தில் வெளியாகிற கர்ஜனை ரொம்ப குரூரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வேகத்தோடு கர்ஜிக்கிறது அதுவும் அட்டகாசம் பண்ணிட்டு கர்ஜிக்கிறது இந்த சிம்மம் அந்த கர்ஜனை விண்ணப்புழக்கிறது ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ரூபத்தை யாருமே பார்த்தது கிடையாது அதனால தான் தேசிகன் தசாவதார ஸ்ரோத்திரத்தில் சொல்கிறச்சே எதிர்ச்சா ஹரேஹே அப்படிங்கிறார் எதிர்ச்சா அந்த க்ஷணா அவதாரமே அப்போது இந்த மாதிரி ஒரு சப் சப்தம் அப்படிங்கிறது விண்ணப்பிழக்கிறது யாருக்கும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறது இந்த சப்தத்தை தாண்டி முனைத்த சீற்றம் வின் போய் மூலகும் பிறவும் அனைத்து மஞ்ச ஆழரியாய் இருந்த அவம்மான் விண்ணை புலக்கிறதுங்கிறது கலியன் பாசுரம் விண்ண முற்றுறது போய் அப்பேற்பட்ட ஸ்வரூபம் அப்பேற்பட்ட ரூபம் இந்த நிசம்மாவதாரத்தில் அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ஜனை பொதுவாக சிம்மத்தோட கர்ஜனையை கேட்டதுன்னா பக்கத்தில் எந்த மிருகமும் வராது அதுதான் தேசிகன் எத்திராச சப்தத்தில் சொல்கிறச்சே கவிதார்கிக சிம்ஹநாதஹா எதிக்ஷிதி பிரித்து அப்படின்னு சொல்லக்கூடியதான பாஷிகார்னு ஒரு மலை அந்த மலைக்கு கீழே ஒரு குகை இருக்கு அந்த குகையில் இந்த கவிதார்க்க சிம்ஹமாகிய நான் கர்ஜனை பண்ணுறேன் யாரா இந்த இந்த மலைக்கிட்டே அந்த மிருகம் வர முடியும் அப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிறார் எத்திரா சப்தத்தில அப்போ அந்த மாதிரி இந்த நிசிம்மன் கர்ஜிச்ச கர்ஜிச்சுன்னா யார் நிற்க முடியும் பக்கத்தில் சரபசாட்ட ஹாசோத்படே அப்படின்னு அந்த அதுவும் அந்த கர்ஜனை விட்டு கூட இல்லையாம் வேகமாக இருக்குது அப்போ ஏற்பட்ட கர்ஜனை இருக்குது ஸ்புரற்கிருதீ அது மாத்திரமில்லை அந்த கோபமானது முகத்தில் தெரியுறது பிரகாசமாக இருக்கான் அந்த கோபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் கோபமாக இருக்கார் அப்படின்னு சில பேரை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது போய் பேசினா தான் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் ஆனால் இவர் கோபமாக இருக்கார்னு தெரியும் ஏன்னா தன்னோட பக்தனை இவ்வளோ துன்பு துன்புறுத்தியிருக்கான் இருக்கான் அந்த கோபத்தெல்லாம் காண்பிக்கிறதுக்காக தான் அந்த திருமுகத்தை ஸ்புரத் அந்த கோபம் பிரகாசமாக இருந்தது தெளிவாகவும் இருந்து தான் அந்த தெளிவான கோபம் பரிஸ்புட்ட புருக்குட்டிக்கே அந்த திருமுகத்தில் கோபம் தெரிஞ்சுது புருவங்கள்லாம் துடிச்சுதான் புருவங்கள்லாம் என்ன இவனை என்ன பண்ணலான்ற கோபத்தில் அப்படி இந்த கோபமான நம்ம முகமெல்லாம் அப்படி இப்படி பல்லகில்லாம் கடிச்சுட்டு இருப்போம் நம்ம அந்த மாதிரி நமக்கு என்ன கோபம்னா காஃபி கொடுக்கலங்கிற கோபம் தான் அதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வரும் ஃபோன் எடுக்கலைன்னா கோபம் வரும் அந்த மாதிரி எதான ஒரு சில்லியாக இருக்கும் நம்ம கோபங்கள்லாம் ஆனால் பகவானுக்கு அந்த மாதிரி கோபம் கோபமான தன்னுடைய பக்தனை என்னென்ன விதமான சித்திரவதை உண்டோ அத்தனையும் பண்ணியிருக்கான் ஹிநகசிபு அப்போ எப்போ ஏற்பட்ட கோபம்னால் அவ்வளோ அந்த கோபத்துக்கு இதுவே சொல்ல முடியாது அந்தளவுக்கு கோபம் கிருத்தேபி அப்படி பண்ணப்பட்டிருந்த போதிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இத்தனை நாடி சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்த போதிலும் என்ன பெடரி பிடரிமயிர்கள்லாம் பயங்கரமாக இருந்த போதும் அதிவேகமான அட்டகாச ரூபத்தினால வெளில வர கர்ஜனையாக இருக்கட்டும் க்ரூரமான கர்ஜனை அந்த கர்ஜனையை கேட்டாலே பயந்து ஓடுறதுங்க எல்லாம் அது மாத்திரம் இல்லாமல் தெள்ள தெளிவான கோபம் அப்படி அந்த கோபத்தை பார்த்தாலே தீப்பொறி கக்கருது அப்பேற்பட்ட கோபம் இருந்த போதிலும் கிருதேபி தனுஜடிம்பத்தஸ்தனா அந்த அசுர குழந்தையாக இருக்க தானவ சிசுவாக இருக்கக்கூடியதான பிரகலாதனுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மை அதாவது அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற வாத்சல்யம் தெரியற்தான் அந்த அப்பேற்பட்ட கோபம் இருந்த போதிலும் தேதயா உன்னுடைய சதிருஷா திருஷா தாமரை கண்கள்னால அனுகிரகம் பண்ணாராம் பிரஹ்லாத் ஆழ்வானுக்கு வதிபிஷஜஜ்யதே வியஜ்யதே விலட்சணமான ஒரு அனுகிரகம் அது யாருக்கு பிரஹ்லாத ஆழ்வானுக்கு விசேஷத்தா விசேஷமான அனுகிரகம் பிரஹ்லாத் ஆழ்வானுக்கு மற்றோம் அந்த இடத்துல பிரகாசிக்கிறது இந்த ஸ்லோகத்தில் அகட்டித்த கட்டணம் அப்படிங்கிற குணம் சொல்லியிருக்கு தயை சொல்லியிருக்கு எவ்வளோ கோபம் இருந்ததுன்னா ஹிரண்ய இரண்யசிப்பூ இந்த அளவுக்கு கர்ஜனையை பண்ணி தன்னோட பிடரி என்ன உதறி தீப்பிழம்பு கக்கறது கர்ஜனையோ விண்ண இப்போ ஏற்பட்ட பல்ல கடிக்கிறார் புருவத்தெல்லாம் உயர்த்திறார் புருவங்கள்லாம் துடிக்கிறது இப்பேற்பட்ட கோபம் இருக்கிறச்சேயும் தனுஜடிம்பத்தஸ்தானாக இந்த குழந்தைக்கு அனுகிரகம் தான் பண்ணாராம் அவதாரம் பண்ணதே அந்த குழந்தைக்காக தான் பிரகலாத அழுவானுக்காக தான் அட் த சேம் டைம் மாமியை விசெண்டே பையனுக்கு இப்போ பையனை வெய்யாத இருக்க முடியுமா நம்மளால் இல்லையே வெய்கிறதுன்னா எல்லாரையும் வெய்கிறோம் புகழறது பாராட்டுறதுன்னா எல்லாரையும் புகழறோம் அந்த மாதிரி தான் நாம் இருக்கோம் ஆனால் பகவான் ஒரே சமயத்தில் ஹிரண்யகசிபூர் சம்ஹாரம் பண்ணிண்டே இருக்க செய்தேயும் பிரகலாத ஆழ்வானுக்கு ஐஸ் வருஷிக்கிறது அனுகிரகம் பண்ணுறார் அதை தான் நம்மாழ்வார் சொல்கிறச்சே சீற்றத்தோடு அருள் பெற்றவன் சீற்றம்னா கோபம் அருள்னா அனுகிரகம் ரெண்டத்தையும் ஒரே சமயத்தில் பெற்றவன் நிசம்மன் வேற யாருனாலும் இது முடியவே முடியாது பகவானால் மாத்திரம்தான் இது முடியும் ஏன்னா ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கோபம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் அனுகிரகம் பண்ணுறது அன்பாக இருக்கிறதுங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயும் போல்ஸ் எக்ஸ்ட்ரீம் போல்ஸ் அந்த ரெண்டு போல்ஸ்லேயும் இருக்கக்கூடியவர் நிசம்மன் தான் வேற யாராலையும் இது முடியாது நம்ம ட்ரை கூட பண்ண பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ட்ரைலாம் பண்ணோன்னா எதை ஒன்று கோபம் மிஞ்சோம் இன்னும் அனுகிரகம் மிஞ்சோம் நம்ம நம்மளால் நிச்சயமாக முடியாத ஒரு விஷயம் இது அதனால தான் கபட்டக்கே சரின்னு கபட்டமாக இருக்கக்கூடிய தான் இது மாத்திரம் முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆச்சரியமான ஸ்லோகம் இப்போ ஏற்பட்ட இந்த கோபமும் சரி அனுகிரகமும் சரி பகவான் ஒருத்தனால் மாத்திரம் தான் பண்ண முடியுங்கிறத சாதிக்கிறார் இதையே தான் தயாசத்தகத்தில் சொல்கிறச்சே இதே ஸ்லோகம் நைன்டி பர்சன்ட் இதே ஸ்லோக் பதங்கள் தான் அங்க தயே ஊஷகிரி சுதுர் சரோஜ சரோஜசா திருஷா சமுதிதா சமுதிதாக்கிருதிர் திருஷ்யசேம் சமுதிதாக்கிருதி பலவிதமான ஆகிருதிகள்லாம் தெரியறது தயை தயினுடைய தயையோடைய அவதாரங்கள் தான் எல்லா அவதாரமும் சாதிச்சார் தேசிகன் இந்த சீற்றத்தோட அருள் பெற்றவன் அப்படிங்கிற ஆழ்வார பதத்தை தான் அப்படியே சாதிக்கிறார் தேசிகன் இப்படி பேர்பட்ட கோபம் இருக்கச் செய்தேயும் பிரகலாத் ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணார் அதனால் நாமெல்லாம் பயப்படவே வேண்டாம் நாமெல்லாம் ஆசிரித்தாள் பகவான் ஆசிரியிக்கக்கூடியவாள் அப்போது நமக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம நம்மக்கிட்ட கிடையாது நம் ஆசிரித்தாளுக்கு யார் யாரெல்லாம் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அவாகிட்ட அந்த நிசம்பனுடைய கோபமானது வருமே தவிர நம்மக்கிட்ட அந்த கோபம் வராது நம்மக்கிட்ட அனுகிரக புத்தியோடு தான் இருக்கார் பகவான் நமக்கு தான் ஆனால் அந்த அனுகிரகம் என்னங்கிறது தெரிய மாட்டேங்கிறது இந்த சீற்றத்தோடு அருள் பெற்றவன்ற ஆச்சரியமான பதம் நம்மாழ்வார் உபயோகம் பண்ணுறார் திருவாய்மொழியில் தோற்றக்கேடவையில்லவனுடையான் அவனொரு மூர்த்தியாய் சீற்றத்தோட அருள் பெற்றவனடி கீழ் புகனின்ற செங்கண்மால் அப்படின்னு சொல்லி கண்ணை வேரமங்களாசாதனம் பண்ணுற ஆமாம் இவர் கண்ணில் ஐஸ் வருஷிக்கிறது அப்படின்னா ஒரு கண்ணு அக்னி ஒரு கண்ணு சூரியன் எந்த கண்ணில் இருந்தாலும் இன்னொரு கண்ணு சந்திரன்னு சொல்லித்த தப்பான இந்து அக்னி நயனகான்னு அந்த ஒரே கண்ணால் ஐஸை வருஷிச்சேரான் பிரகலாத ஆழ்வான் மேலே அனுகிரகம் அது எப்படி முடியும் இது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சிம்மம் தன்னை சுற்றி வர மிருகங்களில் மிருகங்களை பார்த்து நன்னா கர்ஜனை பண்ணோம் அந்த கர்ஜனைக்கு சிம்ஹத்தோடைய மடியிலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூட கூடியதான சிம்ஹத்தோட குழந்தை குட்டி சிங்கம் அந்த கர்ஜனைக்கு பயப்படாது ஏன்னால் அது அதோடய அப்பா அதோடய அம்மான்னு அதுக்கு தெரியும் அந்த கர்ஜனை விரோதிகளை நிரசனம் பண்ணுறதுக்காக அந்த கர்ஜனை இந்த குழந்தைக்கானது இல்லை அந்த கர்ஜனை இந்த குழந்தைய ரட்சிக்கணும் தன்னை ரட்சிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர தன் குழந்தையே பயமூட் பயமூத்துறதுக்காக அந்த சிங்கம் கர்ஜிக்குமான்னு அந்த மாதிரி தான் இந்த சிம்மே இப்படி இருக்குன்றப்போ அது இந்த சிம்மம் விசேஷமான சிம்மம் அந்த சிம்மம் ஒரே சமயத்தில் இதை பண்ணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது சட்டாபடல பீஷணே சரபசாட்ட ஹசோத் பட்டே स्फुरत्कृधि परिस्फुटद्भ्रुकुटिकेऽपि वक्त्रे कृते कृपाकपटके सरिन्दनुजडिम् सरोचसदृशा दृशा व्यतिभिषज्यते व्यज्यते श्रीमते श्रीनिगमान्तमहादेशिकाय नमः